சேஃப்டி ஃபார் எவ்ரி ஒன். இந்த சேனலுக்கு வர இதரும் நண்பர்கள் அனைவருக்கும் சேனலின் சார்பாக வெங்கட் என்னுடைய வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோவில் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னா என்ன, அது எதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அஸ் ஏ சேஃப்டி ப்ரொஃபஷனலாக நீங்கள் இந்த ஸ்டாண்டர்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களோட டெய்லி ஒர்க்கில் இந்த ஸ்டாண்டர்ட்ஸை பற்றி நிறையா இடத்துல நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படலாம். அதனால் இது தெரிஞ்சுக்கிட வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இன்டர்வியூ போனதுனாலும் அங்கே இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸை பற்றின க்வெஸ்சன்ஸ் இருக்கலாம். ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் இல்லையா. அதனால் நீங்கள் இந்த ஸ்டாண்டர்ட்ஸை பற்றி எவ்வளோ அதிகமாக கற்றுக்கிட்டீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது, சரிங்களா. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிடலான்னு போகிறீங்கன்னு வைங்க. ஒரு சிட்டியில் ஒரு கடை தெருவுக்கோ இல்லை ஹைவேல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஹோட்டலில் சாப்பிடலான்னு போய் முடிவெடுத்துட்டு ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, ஹோட்டல் தேடுறீங்கன்னு வைங்களேன். நல்ல ஹோட்டலில் பார்த்து தேடுவீங்க இல்லையா, எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த பெரும்பாலான ஹோட்டலில் உயர்தர சைவ உணவகம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஹை குவாலிட்டி வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் இல்லைனா உயர்தர சைவ உணவகம் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த வார்த்தை வந்து ஒரு ஒரு அளவுக்கு நம்மளை ஈர்க்கும். என்னென்னா அதில் ஓகே நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளா நினச்சிக்கணும். நினச்சிட்டு அந்த ஹோட்டலுக்கு போகிறோம். சப்போஸ் சில ஹோட்டலில் பார்க்க நல்லாயிருக்கும், நீட்டாக க்ளீனாக இருக்கும், நல்லா சர்வீஸ் கொடுப்பாங்க, ஃபுட்டோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதை சாப்பிட்டுட்டு வெளியே வந்தால் கூட நமக்கு ஹெல்த்துக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது அது ஒரு நல்ல ஹோட்டல்னு ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நம்ம அதில் சாப்பிட்டதுக்கு. நாளைக்கு யாரும் கேட்டால் கூட நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அதை, கரெக்டுங்களா. அந்த மாதிரி தான். ஸோ இந்த உயர்தர சைவ உணவுன்ற இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா நிறையா ஹோட்டலில் போட்டிருப்பாங்க. ஸோ எல்லா ஹோட்டலும் இதே மாதிரி தரமான சேவை கொடுக்குமா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. சில ஹோட்டலில் இதை மாதிரி எழுதியிருப்பாங்க, போனால் நீட்டாக இருக்கும், க்ளீனாக இருக்கும், பட் சர்வீஸும் நல்லா பண்ணுவாங்க, ஃபுட்டோட குவாலிட்டி அந்த அளவுக்கு தரமாக இருக்குமானா தரமாக இருக்காது. இல்லை சில இடங்களில் ஃபுட்டு நல்லாயிருக்கும், பட் ஹோட்டல் அந்தளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்காது, சர்வீஸ் ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரியான டிஃப்ரெண்ட்டான குணாதிசயங்களோட இருக்கும். எதுக்கு ஹோட்டலில் இப்படி சொல்கிறேன்னா, இப்போ அதை நான் சொன்னல ஃபர்ஸ்ட் ஹோட்டலில் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நல்லா இருக்குன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டுறாங்க. அதை ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுறது அப்படிம்பாங்க இல்லையா, அது மாதிரி அவங்க ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னா ஃபோன் ஹோட்டல்லாம் இந்த மாதிரி நீட்டாக க்ளீனாக வச்சுக்கணும், கஸ்டமரை நல்லா சர்வீஸ் பண்ணணும், பின்ன ஃபுட்டு நல்லா குவாலிட்டியாக மேக்கப் பண்ணணும், அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியான தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் எல்லா இதுவுமே ப்ராப்பராக பார்த்து பார்த்து செய்கிறது. அதனால தான் அவங்க ஒரு ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்களுக்கு ஒரு நல்ல கஸ்டமர் பேஸ் இருக்குது, நல்ல நேமும் வாங்குறாங்க. ஸோ இதுதான் இதான் ஸ்டாண்டர்டுன்றது புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி சொல்கிறேன் நான். சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸும் இதே போல தான். அதாவது ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டிலாம் இருக்கு இல்லையா, நம்ம உலகத்தில் உள்ள எல்லா இடத்துலையும் உள்ளலாம். அது சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா, பெர்சனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அவ்வளோதான். இன்ஜுரி ஆக்சிடென்ட்லேருந்து பெர்சனை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் சொல்லுது தம்பி. அது எந்த லெவலில் பண்ணணும், என்ன மாதிரி ஸ்டாண்டர்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் அது எதுவும் சொல்கிறது இல்லை. அதுக்காண்டி தான் நம்ம ஹெல்த் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டங்கிறத உருவாக்குறோம். அது அதுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட் படின்னா நமக்கு தெரியும் என்னென்ன விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், என்னென்ன விஷயங்களை ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸ்டாண்டர்ட் ஒரு ரெஃபரன்ஸ் வேணும்ல, இதை இப்படி செய்யணும்னா என்ன ரெஃபரன்ஸ் வேணும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு, இப்போ ஒர்க் அவுட் ஹைட் அப்படின்னா, ஒர்க் அவுட் ஹைட்னா என்ன ஹைட்டு, 5 மீட்டரா, 10 மீட்டரா, 1 மீட்டரா, நமக்கு என்ன தெரியும். ஸோ அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேணும்ல, அவை 2 மீட்டர் அப்படின்றாங்க, சில இதில் 1.8 மீட்டர் சொல்கிறாங்க, சில 2 மீட்டர் சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னா அந்த சொல்கிறாங்கன்னா யார் சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அதை
இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் சைட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் சேஃப்டி கிளாஸ் இருக்குது, சேஃப்டி கிளாஸ் வந்து வாங்கணும் அப்படின்னா அது மார்க்கெட்டில் ஏதாவது கிடைக்கிறத சும்மா வாங்கிட முடியுமா? ஏதோ லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்கிறத குவாலிட்டியாக வாங்கலாம், வாங்கணும் அப்படிம்பாங்க. குவாலிட்டியானா என்ன குவாலிட்டி, அதுக்கு என்ன இது இருக்குது, என்ன ரெஃபரன்ஸ் இருக்குது, அதுதான் ஸ்டாண்டர்ட் EN 166 அப்படின்னு வைங்களேன், யூரோப்பியன் நேஷனல் ஸ்டாண்டர்ட். ஸோ அப்போ அந்த ஸ்டாண்டர்டு படி இது வாங்கலாம் அப்படின்னா என்ன ஸ்டாண்டர்ட் ஏன் அப்படின்னா ஸ்டாண்டர்டு தான் வந்து மினிமம் ஒரு சேஃப்டி ரெக்யர்மெண்ட்டாக அதில் சொல்லுது. என்னென்ன இந்த ஒரு சேஃப்டி கிளாஸ்னால் அது இந்த மாதிரி இந்த அளவுக்கு பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் இருக்கணும், இந்த அளவுக்கு இந்த மாதிரி மெட்டீரியலில் பண்ணியிருக்கணும், ஸோ இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், இந்த லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த ஸ்டாண்டர்டு சொல்லுது. ஸோ அந்த ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பொருளை வாங்கினா தான் நமக்கும் அது மினிமம் லெவல் ப்ரொடக்ஷன் நமக்கு கொடுக்கும். ஸோ இதுக்காண்டி தான் ஸ்டாண்டர்டு அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஸ்டாண்டர்டை பற்றி சொன்னது. ஸோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.